அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பனானா பூஸ்ட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். வெயிலுக்கு அதுக்கும் நல்லா குழு குழுன்னு குடிக்கலாம். அதுக்கு ஒரு கப் காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம், 5 ரூபா பேக்கெட் பூஸ்ட்டு 2, நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். நான் பெரிய வாழைப்பழமாக இருந்ததுனால ஒன்று போட்டிருக்கேன். அது கூட நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் பால் பவுடர். பால் பவுடர் கூட இப்போ 5 ரூபா பேக்கெட்டில் கிடைக்கிது, அது கூட போட்டுக்கிடலாம். நான் 5 ரூபா பேக்கெட் பூஸ்ட் தான் 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் வச்சுருக்கேன் மிச்சம். காய்ச்சி ஆற வச்ச பால் இது, அதை ஊற்றிட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால். நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைக்கும் போது நமக்கு தண்ணியாக வந்துடும், அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு ஐஸ் க்யூப்பும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஊற்றுனோம்னா நம்மளோட பனானா பூஸ்ட் மில்க் ஷேக் ரெடி. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மிச்ச பூஸ்ட் வச்சோம்ல, அது மேலே கொஞ்சம் போட்டோம்னா வாசமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.